அன்னைக்கு ஒரு நாள் பெங்களூர் டு சென்னை ஹைவேல வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில தானே இந்த வாணியம்பாடி இருக்கு, அங்க போயிட்டு பிரியாணி சாப்பிடுவேன் சொல்லிட்டு அகமதியா பிரியாணி கடைக்கு போயிட்டேன். இந்த கடை இந்த ஊர்ல பயங்கர ஃபேமஸ். நார்மலா வாணியம்பாடி பிரியாணி தனியா அரிசியை வடிச்சு இந்த மாதிரி தான் செய்வாங்க. நான் போற டைம் தான் கரெக்டா பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க தம் போற ஸ்டைல பாருங்களா, அடியில அந்த கொழுந்து விட்டு எரியற அந்த கங்கை எடுத்து அந்த சட்டி ஃபுல்லா தூறாங்க. வாணியம்பாடி டவுன் உள்ள போனா டிராபிக் ஜாம் ஆயிரும் சொல்லிட்டு ஹைவேஸ்லயே உங்க கடை ஒண்ணு இருக்கு, அங்க போயிட்டேன். கடை என்னவா கட்டிருக்காங்க பா, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. நேரா போயிட்டு டேபிள் உட்காந்து அண்ணா சுட சுட ஒரு மட்டன் பிரியாணி எடுத்துருவாங்க. மட்டன் பிரியாணியை ஒரு சட்டில அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட தொட்டுக்கையா ஆட்டு மூளை வேற கேட்டிருந்தேன், அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. இந்த பிரியாணியை பாருங்களேன், ஒரு ஒரு அரிசியும் எவ்வளவு பெருசு பெருசா செமையா இருக்கு, பாக்குறதுக்கே பயங்கர அட்டெம்ட் ஆயிருச்சு. அந்த மட்டன் பீஸ பாருங்களேன் எப்படி வந்திருக்கு கொல கொலன்னு, அதை எடுத்து அந்த ரைஸ் கூட குழப்பி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஆஹா, வாணியம்பாடி பிரியாணி வாணியம்பாடி பிரியாணி தயா. தொட்டுக்கையே வாங்கின அந்த ஆட்டு மூளை ஃப்ரையும் சாப்பிட்டு பார்த்தா ஆஹா, மூளை செம ஸ்டீசியா சூப்பரா இருந்துச்சுப்பா. நீங்களும் இந்த ஹைவேஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு வாட்டி வாணியம்பாடி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க சரியா.